அவருக்கு இளைஞர்கள்ட்ட வரவேற்பு இருக்கு, எங்கள் கட்சியில் ஒற்றுமை இருக்கு, அதனால அவரை நாங்க முன்னிறுத்துறோம்ன்றாங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்றீங்க? சில பேருக்கு இல்லாத சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை உண்டு. நான் இளமையா இருக்கேன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த தவிர அது எனக்கு பெருமையா இருக்கும். நான் கண்ணாடியை பார்த்து நான் ரொம்ப இளமையா இருக்கேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன்னா அது எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். அதனால அவன் கட்சியில் ஒற்றுமையா இருக்கு என்று சொல்றது அவங்க சொல்லிக்கிட்டேன். பாவம் ராஜ்நாத் சிங் பிரதமரானு ஆசைப்பட்டாரு, கடைசி நேரத்தில் அவர் ஏன் கட்டுப்பட்டார்? இப்போ ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட்டாரு. நீங்களா சொல்லிக்கோங்க, நான் சொல்லலமா? நான் பார்லிமெண்ட் பாத்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்க? ஆர்எஸ்எஸ்ல சொன்னாங்க, அதனாலதான் தலையாட்டினாரு. ஒரு தலைவர் பரந்த மனப்பான்மையோடு ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அதற்கு ஆர்எஸ்எஸ் சொல்லிதான் தலையாட்டினார். ஆர்எஸ்எஸ் ஒரு தாய் இயக்கம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவர் கட்சி ரொம்ப ஒத்துமையான கட்சியாவே இருக்கட்டும், அதுல ஒன்னும் யாரும் ஆட்சேபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது வெளியில உடச்சி வர்ற நேரத்தில் அதை பார்த்து போனோம். இப்ப வந்து பேருக்காவது பத்திரிகையையும் டிவியும் போய் நிறுத்துங்க, அதுல எல்லாம் சண்டை போடுறீங்கன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கிட்ட கோவிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? உண்மை என்னன்னா, குஜராத்தில் ஏதோ வளர்ச்சி என்று சொல்வது ஒரு விதமான பிரமை. குஜராத்தில் வளர்ச்சி 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 என்று ஒரு பொய்யை திருப்பி 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 சொல்வது, அதில் கார்பரேட் ஆட்கள் அதற்கான பிரச்சாரம் செய்வது என்பது பொய். இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் என்பது இன்று ஹரியானா தான், இரண்டாவது மாநிலம் என்பது மகாராஷ்டிரா. அந்த வரையறையில் குஜராத் 11வது இடத்துல இருக்கு. மனிதவளக்குறியில் 11வது இடத்துல இருக்கு. அது ஜிடிபி 6.1. அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு அதை விட அதிகம். இந்தியாவில் 3 மிகப்பெரிய கடன்கார மாநிலங்கள் இருக்கு. 1 உத்தரப்பிரதேசம், 2 மேற்கு வங்காளம், 3 குஜராத். 3 ஓவர் டிராப்ட் வாங்கி திவாலான இடத்துல இருக்கு. 3 முறை இவர்கள் ஆட்சி செய்து வளர்ச்சியை காட்டினால் கடன்கள் இல்லாமல் இருக்கணும். வளர்ச்சியினுடைய விளைவு ஒரு மாநிலம் கடன்கார மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் மோசமான கடன்கார மாநிலம் என்பது 3. அது 1 உத்தரப்பிரதேஷ், 2 குஜராத், 3 மேற்கு வங்காளம். இது எப்படி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றாங்க? குஜராத்தில் என்ன வேலை இல்லாத திட்டத்தில் இல்லாதது எப்படி பொய் சொல்ல முடியுங்கிறது பாருங்க. உண்மைக்கு மாறாக பேச முடியும்னு 12வது திட்ட கமிஷன் என்ன சொல்லுது? The success of public health act in Tamil Nadu should be eliminated by other states. என்ன மூக்குல என்ன குழந்தை? வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு பிரமை. அந்த பிரமையை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரமை உண்மை அல்ல என்பதை புள்ளிவரத்தோட விளக்க முடியும், அரசு புள்ளிவரங்களை விளக்க முடியும். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு மணிசங்கர், மன்மோகன் சிங் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று அவர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பதில் என்ன தவறு என்று கேட்கிறார்கள். நீங்கள் எப்படி அது தவறுன்னு சொல்ல முடியும்? நான் தவறுன்னு சொல்லவே இல்லை. யார வேணாலும் அவர்கள் அறிவிக்கலாம். ஆனால் போயும் போயும் இந்த நரேந்திர மோடி தான் நம்ம பிரதமர் சொல்றதுல அவர்களுக்கு தான் தோல்விப்பா. எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவர்கள் சுயகொள்ளை செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் செய்யட்டும். நான் யார் அவர்கள் நிப்பாட்டுறதுக்கு? இந்த ஏதோ ஒரு வளர்ச்சி நாயக்கன்னுட்டு இந்த அம்மா சொன்னார். வளர்ச்சி நாயக்கனா? குஜராத்ல 5 வருடத்துக்கு குறைவாக இருக்கின்ற குழந்தைகளில் 69% அனீமியா, அந்த ரத்த குறை. 44% பெண்களுக்கு இந்த ரத்த குறை. அதே போல ஏதோ பெரிய பெரிய தொழிலதிபர்களை கூட்டிருக்காங்களே, அதுல எப்படி செய்திருக்காங்க? எல்என்டிக்கு ஹசீரால 1 ரூபாயில் எந்த நிலம் இந்த பெரிய தொழிலதிபர்களுக்கு கொடுத்திருக்காங்களோ அதே இடத்துல 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் இந்த சின்ன தொழிலதிபர்களுக்கு அதே நிலத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நானோவை அங்கே கொண்டு வந்திருக்காங்களே குஜராத்தில், 33,000 கோடி ரூபாய் அவர்கள்
மானியமாக டாடா மோட்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நானோ மோட்டர் கட்டத்தில் குஜராத்துடைய மக்களுக்கு 60,000 ரூபாய் மானியமாக டாடா மோட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே நடந்தது அங்க அதானியோட கட்சியில். இப்ப நீங்க நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க டிஸ்பிளேஸ்மெண்ட், டிரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 55%. ஆனால் குஜராத்ல எங்க 2% கூட டிரைபல் இல்லையோ, 76% டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிரைபல் மக்களுடையது. அம்மையார் சொல்லிட்டு இருந்தார் முஸ்லீம் ஓட்டு போட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு 77% முஸ்லீம்கள் மோடிக்கு ஓட்டு போடவில்லை. அதே போல டிரைபல்ஸ் அவர்களுக்கு ஓட்டு போடவில்லை. இதெல்லாம் உண்மை. அதே நேரத்தில் கடனை பத்தி நம்ம ரங்கராஜன் அவர்கள் பேசினார். இல்ல ஒரு நிமிஷம் சார், இந்த காம்ரேட் நண்பர் ரங்கராஜன் கடனை பத்தி பேசினாரு, அதுலயும் நான் கொஞ்சம் விளக்கணம் கொடுக்க விரும்புறேன். குஜராத்ல 1,76,000 கோடி ரூபாய் கடன், பப்ளிக் கடன். அடுத்த தலைமுறைக்கு அதை கட்டணும். எப்படி கட்ட போறாங்க? 1995 இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முதல்ல அமைந்த நேரத்தில் பப்ளிக் டெட் மொத்தமா 10,000 கோடி ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1,76,000 கோடி ரூபாய். இது திறமையா? இப்படிதான் நாட்டை நடத்த போறார்? நல்ல வேளை அவர் வரப்போறது இல்லை. ஆனால் அறிவிக்க விரும்பினார்கள் ஆனால் தாராளமா அவரு கிட்டும்.